May 13 நான்காம் கட்ட தேர்தல சந்திக்கிருக்க மேற்கு வங்கத்துல வாக்குப்பதிவுக்கு போக இருக்க 8 தொகுதிகளில் ஒன்னான கிருஷ்ணநகர் அதிக கவனத்தை பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் மஹுவா மைத்ரா என்ற ஒற்றை பெயர். மேற்கு வங்கத்தோட 42 தொகுதிகளில் ஒன்னான இந்த கிருஷ்ணநகர் 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கு. ஒட்டுமொத்த நதியா மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருக்க இந்த தொகுதி 1967 தன்னோட முதல் மக்களவை தேர்தலை சந்திச்சது. 1971 1998 வரை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இந்த தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் வெற்றி கொடி நாட்டினாங்க. ஆனா அடுத்து வந்து 1999 இந்த தொகுதியை கைப்பற்றினாங்க பாஜக. ஆனா அது சிபிஎம் பெரிய அளவுல பாதிக்கல. விட்ட தொகுதியை அடுத்து 2004 மக்களவை தேர்தலையே கைப்பற்றினாங்க சிபிஎம். ஆனா அடுத்து 2009 முதன் முதலாக அங்க வேறொன்று ஆரம்பிச்சது திரிணாமுல் காங்கிரஸ். இது அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சாதகமாகவும் சிபிஎம் கட்சிக்கு பின்னடைவாகவும் அமைஞ்சது. 2011 சிபிஎம்மோட கடும் வீழ்ச்சிக்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சுது. ஆனா கணிசமான சீட்டுகளை பிடிச்சிருந்தாலும் வாக்கு சதவீதத்துல மொத்தமா அடி வாங்குச்சு சிபிஎம். இப்படி 28 வருஷங்களா அசைக்க முடியாத இருந்த சிபிஎம்மோட கோட்டையான கிருஷ்ணநகரை தங்களுடைய ஆஸ்தான தொகுதிகளை ஒன்னா மாற்றுது திரிணாமுல் காங்கிரஸ். 2014-2019 தேர்தல்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் இந்த தொகுதியில வெற்றி கொடி நாட்டினாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு போட்டி நிலவ இந்த கிருஷ்ணநகர் தொகுதியில வர்ற மக்களவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா மஹுவா மைத்ராவும் பாஜக சார்பா அமிர்தா ராயும் போட்டிடுறாங்க. இங்க அவங்களுக்கு இருக்க சாதகங்கள் பாதகங்கள் பத்தி பார்க்கலாம். வேலை வாய்ப்பின்மை, ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, குடியுரிமை சட்ட பிரச்சனைன்னு எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது மேற்கு வங்கம். கடந்த 2019 முதல் முதலா கிருஷ்ணநகர்ல களமாடின திரிணாமுல் காங்கிரஸோட மஹுவா மைத்ரா பாஜக வேட்பாளரை 63,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசினால மக்கள் பலர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால மஹுவாக்கு ஆதரவலை வீசி வருது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணநகர் தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல மஹுவா ரோட் ஷோ மேற்கொண்ட போதும் வயது வித்தியாசம் இல்லாம மக்கள் திரண்டு ஆதரவுகளை அள்ளி கொடுத்திருக்காங்க. பாஜகவோ மஹுவா மைத்ரா மக்களவையில அதானி கொடுத்த கேள்விகளை எழுப்ப பணம் வாங்கியதா அல்லது குற்றச்சாட்டுல தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை ஒரு பிளாக் மார்க்கா வச்சு பிரச்சாரம் செய்ய, மஹுவாவோ தன்னை தகுதி நீக்கம் செய்ததன் மூலமா கிருஷ்ணநகரோட குரல் அடைச்சிட்டாங்கன்னு அதை பாஜக எதிராக திருப்பி தனக்கு பிளஸ் தான் மாத்திட்டு வராங்க. மஹுவாக்கு கிருஷ்ணநகர் தொகுதியில வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்பட்டாலும் கடந்த மார்ச் மாதம் பாஜக இணைஞ்ச அமிர்தாவை வேட்பாளராக களமிறக்கியிருக்க பாஜகவை குறைச்சு மதிப்பிட முடியாது. 18 நூற்றாண்டுல வங்கத்துல ஆட்சி செய்து வந்த ராஜா கிருஷ்ணச்சந்திர தேவோட குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த அமிர்தா ராய். ராஜாவோட அருமை பெருமைகளையும் அவர் பீரியட்ல மக்களுக்கு செய்த விஷயங்களையும் தன்னுடைய பிரச்சார பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு வராங்க அமிர்தா. ஆனா தற்போதைய வங்கத்தோட அரசியலுக்கு மேட்ச் ஆகாத பேச்சு இவருக்கு கை கொடுக்குமான்றது சந்தேகமா தான் இருக்கு. இப்படி மஹுவா அமிர்தான்னு ரேஸ் ஆரம்பிச்சிருக்க கிருஷ்ணநகர்ல வெற்றி கொடியை யார் நாட்டுவாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.